ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் பிரதமர் மோடி அயோத்தி ராமர் குறித்தும் இஸ்லாமியர்கள் குறித்தும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இதை பார்க்கும்போது அவருக்கு ஏதோ வகையில் அது பலன் கொடுக்குதோ அப்படின்னு அவங்க நம்புகிறாங்களோன்னு தோணுது. தேர்தலினுடைய போக்கு எப்படி இருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை இல்லை, ஒன்று அவர் ஆரம்பத்தில் பேசுனதுலேருந்து நிறையா மாறி வந்திருக்கார். முதல்ல ராமர்னு பேசினார், அடுத்து மோடியோட கேரண்டின்னு பேசினார், அடுத்து மோடி பரிவார்னு பேசினார். இது எல்லாம் அவருக்கு கை கொடுக்கலைன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னால் இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து கொஞ்ச நாள் பேசினார், அதுவும் அவருக்கு கை கொடுக்கலைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்க வேலை வந்து, தேர்தல் முடிவு வருகிற போது ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் என்கிற நோக்கோடு தான் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு மனப்பிறழ்வு ஏற்பட்ட மனிதன் மாதிரி தான் பேசிக்கொண்டு இருந்தார். இப்போ இன்றைக்கி பேசியிருக்காரு பிரதமர். சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் ஜெயிச்சிருச்சா? முதல்ல என்ன சொன்னார், அவருடைய மைண்டு ஸ்டெபிலிட்டியில் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நேற்று தான் அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ராமர் கோயிலில் பாப்ரி லாக் போடுவாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லைன்னு சொன்னார். இன்றைக்கி அதை விட்டுட்டு என்ன அடுத்த கட்டத்துக்கும் போயிருக்காரு. அதை இல்லைன்னு ஒரு இடத்துல மறுத்துட்டு இன்னொரு இடத்துல போய் என்ன சொல்கிறாருனா, இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா புல்டோசரை வச்சு ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறார். இதை அவங்க ஆட்களை நம்ப மாட்டாங்க, அவங்க ஆட்களை நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு அதீதமான ஒரு கற்பனைகளை, ஒரு கலவரம் நோக்கம் தவிர்த்து வேறு வழியில் இதை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனவே நான் என்ன நினைக்கிறேன்னா, முற்றிலுமாக நிராயுதவாணியாக நிற்கிற நரேந்திர மோடி ஒரு தேர்தல் முடிவுகள் வருகிற போது ஒரு கலவரத்துக்கான விதையை தூண்டுகிறார் என்று தான் கருத வேண்டிய. நாட்கள் நெருங்க நெருங்க அவர் பயங்கரமானதாக பாஜக மாறும் அப்படிங்கிறது. இப்போ தேர்தல் முடிவுகளும் ஒட்டி பார்க்கும்போது, இப்போ தேர்தல் ஆணையமே என்னென்னா, இந்த மாதிரியான எந்த பேச்சுகளுக்கும் எந்த நடவடிக்கையும் இதுவரைக்குமே எடுக்கலை. அப்போ தேர்தல் முடிவுகளை மட்டும் எப்படி நம்பிட முடியும்? இப்போ ஒரு நல்ல சரியான முடிவு தான் வரும், இல்லை நேர்மையான முடிவு தான் வரும்? இல்லை, அது ஒரு பிரச்சனை தான். ஆனால் அதையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக மாற்றிவிட முடியும் என்று நான் இன்னமும் கூட நம்பலை. ஜனங்கள் தெருவுக்கு வருவாங்க, அது அவ்வளோ ஈஸியாக இது எப்படி வேணாலும் போகட்டும்னு விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா எல்லா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எல்லா சர்வாதிகாரிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனங்கள் தங்கள் பக்கம்தான் அவங்க நம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மூட நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து சரியான முறையிலின்றி மிக மோசமாகத்தான் இறுதி காலத்தில் அவங்க சந்திச்சிருக்காங்க. அது ஹிட்லராக இருக்கலாம், அல்லது முசோலினியாக இருக்கலாம், ஈவன் ட்ரம்ப்பாக கூட இருக்கலாம். ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் இப்படி போகும்போது அந்த மக்கள் எப்படி வந்தாங்கங்கிறத பார்க்குறோம். எனவே இவங்க எல்லாருமே என்னன்னு சொன்னால், இந்த நடைமுறைகளை தாண்டி வெற்றி பெறுவதற்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படி அவங்க சொல்கிறது மாதிரி இந்த கிரவுண்டில் ஆடாமல் இன்னொரு கிரவுண்டில் ஆடுறதுக்கு அவங்க தயாராகும்போது மக்களும் அந்த கிரவுண்டுக்கு போவாங்க. ஹிட்லர் ஆகட்டும், முசோலினி ஆகட்டும், அந்த வரிசையில் மோடியும் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு சொல்கிறீங்க. யதார்த்தத்தில் தேர்தல் களத்தில் இப்போ அவங்க தொடர்ச்சியாக இந்துத்துவ பிரச்சாரங்கிற பேரில் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் நிறையா பேசுகிறாங்க. அப்போ இந்த பொலிட்டிக்கல் கிரவுண்டில் அதை எதிர்கொள்வதில் என்ன சிக்கல் இருக்குது? ஒன்றும் எதிர்கொள்வதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. அதில் தோற்று போயிட்டாங்க. ரெண்டு தடவை அவங்க பாசிட்டிவாக தங்களுக்கு அதில் ஓட்டு கிடைக்கும்னு நினச்சாங்க. இந்த தடவை ஓட்டு கிடைக்கலைங்கிறது தான் அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெஸ்பரேஷனை. அவங்க நிதானம் இழப்பதற்கான காரணம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் இன்றைக்கும் உளவுத்துறை வந்து மோடி அமித்ஷா கையில் தானே இருக்குது, அதே போல் நிறையா மீடியாவை அவங்க கையில் தானே வச்சுருக்காங்க, எக்ஸிட் போல் எடுத்திருப்பாங்க, உளவுத்துறை என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம், இதெல்லாம் ஸ்மூத்தாக போச்சுன்னா அவங்க இந்த நிலைமைக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ அவங்களுடைய நோக்கம் வெற்றி அல்ல, அது அவங்க கையை விட்டு போயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எனவே தாங்கள் தோல்வி அடைகிற போது அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் வேறொரு வழியில், எப்படி அரசியல் ரீதியாக ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு அவர் நினச்சி வன்முறை வெறியாட்டத்தை தான் தன்னுடைய பிரதானமான அரசியலாக அவர் வைத்திருந்தாரோ, அந்த அரசியலுங்கிறத நான் அடைப்புக்குறிகளை சொல்ல விரும்புகிறேன். அதே போல் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள மனமின்றி அவர் என்ன பண்ணுவார்னா, அது ஒரு அரசியல் முடிவு, அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் முயற்சிப்பார். அப்போ ஜனங்களுக்கு ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வேறு வழி இருக்காது, அவங்க சாலைக்கு வருவாங்க, அது அவங்க ரோட்டுக்கு வருவாங்க, அவங்க வந்து
மோதி பார்த்து விடுவது என்கிற முடிவுக்கு வருவாங்க. உலகம் முழுவதும் அதுதான் நடந்திருக்கு, அது இங்கேயும் நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம்.